வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுதுங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம், ஜனவரி 1ஆம் தேதி 2024 முதல் ஒரு ரயிலுக்கான நேரம் அப்படிங்கிறது மாற்றி இருக்கிறாங்க. அதை பற்றி பொதுமக்கள் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா பழைய ரயில் டைம் டேபிளை நினச்சிக்கிட்டே நம்ம இருக்கக்கூடாது இல்லையா. அதனால் அப்படி எந்த ரயிலுக்கு நேரத்தை மாற்றிருக்காங்க அப்படின்னா, ரயில் நம்பர் 068-18 வியாழக்கிழமைகள் தவிர மற்ற எல்லா நாட்களுமே பாலக்காடு டவுன் ஸ்டேஷனில் இருந்து கிளம்பி ஈரோடு நோக்கி செல்லக்கூடிய மெமு எக்ஸ்பிரஸ். கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேஷன்கள்லையும் நின்று செல்லும் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ்ஸு தன்னுடைய நேரத்தை மாற்றிக்கொள்ளப் போகிறது, மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஜனவரி 1ஆம் தேதியில் இருந்து மத்தியானம் 2:40 இப்போ வழக்கமாக கிளம்பிக்கிட்டு இருக்கு. பாலக்காடு டவுனில் இருந்து இந்த ரயிலானது ஜனவரி 1லிருந்து 3 மணிக்கு தான் கிளம்ப போகுது. கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் தாமதமாக 3 மணிக்கு தான் புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு வழக்கமாக 4:17 மாலை வர வேண்டிய ரயிலானது 4:37 தான் வரும் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. சரி, இந்த ட்ரெயினை திருப்பூரில் இதுக்கு முன்னாடி பிடிச்ச டயத்தில் இருந்து கிட்டத்தட்ட 18 நிமிடங்கள் தாமதமாகத்தான், 5:10 வர வேண்டிய ட்ரெயினை 5:28 வரும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. வழக்கமாக ஈரோட்டுக்கு 7:10 இந்த ரயிலானது தினமுமே வந்து கொண்டிருக்கிறது. ஜனவரி 1ஆம் தேதியில் இருந்து 7:25 தான் காமணி நேரம் தாமதமாக இந்த ரயில் வரும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆக இந்த ட்ரெயினை நம்ம கோயம்புத்தூர் ஈரோட்டில் பகுதியில் இருந்து வேலையை முடிச்சுட்டு போகிறவங்க வர்றவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த ட்ரெயினுக்கான நேர மாற்றத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தகவலை கண்டிப்பாக இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் யூஸ் ஆகும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.